புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க ஒரு காணொலி. குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடும் ஐயா, அது எப்படி ஆடும் ஐயா? என்னப்பா இது, மிக முக்கியமான காணொலியோட தலைப்பு போட்டிருந்தீங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தா சினிமா பாடல் வரிகளை நீங்கள் பாடி நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். சேம் அந்த பாடல் வரிகளில் உள்ளதை போல தான் பாருங்கள் வலி. அந்த வலியை 100% பாருங்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். யார் அந்த 100 மீட்டர் ஃபஸ்ட்டு கடக்க போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் பாருங்கள் முக்கியமானது. இன்றைக்கு நம்ம நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி கொண்டிருக்கும் விஷயம் எதுவென்றால் நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடி. குளறுபடி என்று சொல்வதை காட்டிலும் முறைகேடு என்பது தான் முறையான வார்த்தையாகும். என்னங்க குளறுபடி, என்ன முறைகேடு? 100 மீட்டர் டிஸ்டன்ஸு ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரீச் பண்ணுறது தான் டார்கெட்டு. அதை யார் ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தானே இதில் போட்டியே. அந்த போட்டியில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி சில அதிமேதாவிகள் இந்த நீட்டு தேர்வு முறைகேடு சம்பந்தமான ஒரு விவாதத்தில் பாருங்கள் இந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தை குறித்து சொன்னது. ஆனால் எல்லாரும் ஓட வேண்டிய ரேஸ் ஒன்று தான், அந்த ரேஸில் யார் ஜெயிச்சா அப்படின்னு டிட்டர்மின் பண்ணணும். அந்த 100 மீட்டர் ரேஸை ஓடி யார் முடிச்சா அப்படின்றத வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணணும். இன்னைக்கு நீட் அப்படின்றது அந்த ரேஸ். இவர் மட்டும் கிடையாதுங்க, வலதுசாரின்னு இருக்காங்க இல்லைங்களா, நாடு முழுக்க உள்ள வலதுசாரிகள் எல்லாருமே இவர் சொல்கிற உதாரணத்தை குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் யார் முன்னாடி போகிறாங்கன்றது தான் முக்கியம் சொல்லி. இன்னைக்கு நீட் அப்படின்றது அந்த ரேஸ், இன்னைக்கு நீட் அப்படின்றது அந்த ரேஸ். இன்ட்ரோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சிட்டு பாடுப்பான்னு சொல்கிறதும், மயிலை பிடிச்சி காலை உடச்சி ஆடுப்பான்னு சொல்கிறதும் எப்படி முடியும்னு சொல்லி. அதை போல தான் பாருங்கள் இந்த நீட்டு தேர்வில் இருக்கிற பிரச்சனை. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயம் தான் டார்கெட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களை எல்லாரையுமே பாருங்கள் ஒரே கண்ணோட்டத்தோடு, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சமமாகத்தான் வைத்து பார்த்துருக்காங்களா. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் போட்டி போடுறாங்கன்னு சொல்லும்போது அந்த 10 பேரோட போட்டியாளர்கள் கால் இருக்கு இல்லைங்களா, கால் 10 பேரோட காலுமே ஃப்ரீயாக இருக்கிற பட்சத்தில் ஓடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி யார் முன்னாடி போய் ஜெயிக்க போகிறாங்கன்னு ஜெயிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ள. ஆனால் பாருங்கள் அப்படி ஓடுற 10 பேரில் 8 பேர் கால்களை மட்டும் கட்டிட்டு 2 பேர் கால்களை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி ஃப்ரீயாக இருக்கிற 4 கால்களோடு இந்த 16 கால்கள் 8 பேர் அந்த 2 பேரோட சரிக்கு சமமாக ஓடி யார் முன்னாடி ஜெயிச்சு கப்படுகிறீங்கன்னு பார்க்கலாம், எங்கே ஓடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க? 8 பேரோட கால்கள் கட்டப்பட்ட அவங்க ஜெயிப்பாங்களா, இல்லை கால்கள் கட்டப்படாமல் 2 பேரோட கால்கள் ஃப்ரீயாக இருக்க அவங்க ஓடி முன்னாடி போய் ஜெயிப்பாங்களாங்க? கால்கள் கட்டப்படாமல் இருக்கிற அந்த 2 பேர் தான் பாருங்கள் அவங்களுக்குள்ள மோதின்னு ஃபஸ்ட்டு கப்பை யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்ல வரோமோ அதை தான் ஒட்டுமொத்தமாக அந்த உதாரணம் சொல்லுது. 10 பேர் ஓடுறாங்க, அதில் 8 பேரோட காலை கட்டிட்டாங்க, 2 பேர் கால் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஃப்ரீயாக இருக்கிறவங்க கால் ஓடி கப்பாச்சு நாங்கள் தான் வின்னர்னு வின் ஆகிடுவாங்க. அப்போ கட்டப்பட்ட அந்த 8 பேரோட கால்கள் அவங்க என்ன வாங்க, பின்னாடி தங்கியிருப்பாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் பாருங்கள் டார்கெட்டு. இந்த ஓட்டப்பந்தயத்தில், எந்த ஓட்டப்பந்தயத்தில்ங்க, நீட்டுன்ற ஓட்டப்பந்தயத்தில் டார்கெட்டு துட்டு. என்னப்பா சொல்கிறீங்க, மருத்துவ படிப்பு என்பது +2 மார்க் அடிப்படையில் கொடுத்துருந்தா அந்த சமயத்தில் தான் பாருங்கள் துட்டு இருக்கவங்க மட்டும்தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியும்னு நிலைமையை நீட்டு தேர்வு கொண்டு வந்து நாங்கள் மாற்றிட்டோம்னு சொல்கிறாங்களே, சொல்கிறாங்களா? யாருங்க சொல்கிறது அப்படியே? மோதி மோதி அவரா சொல்லட்டும், தப்பு கிடையாது. இப்போ 2024 நீட்டு தேர்வில் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை 233,33,000 மாணவர்கள். 233,33,000 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதிலிருந்து தகுதி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் நீட்டு தேர்வில் 1,316,000 மாணவர்கள். 18 மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய நிலையில் 233,33,000 மாணவர்கள் எழுதிய அதிலிருந்து 1,316,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அந்த 1,316,000 மாணவர்களில் இருந்து வெறும் 67 பேர்கள் பாருங்கள், 67 பேர்கள் 720 வாங்குறாங்க. இதற்கு முன்பாக கடந்த 3 ஆண்டுகளில் 2021, 2022, 2023 கடந்த 3 ஆண்டு காலங்களில் இந்த 720 ஃபுல் மார்க் அடித்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தமே பாருங்கள் 5 பேர் தான். இது குறித்து 4 தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி விரிவாக வெளியிட்டிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கூடவும் பார்த்துருக்கோம். தரமான மருத்துவர்கள், சாரி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னாடி +2 மார்க் அடிப்படையில் கொடுத்துருந்த அந்த மெடிக்கல் சீட்டு மூலமாக உருவாகிற மருத்துவர்கள் வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட்டு கட்டமைப்பை தூக்கி போட்டுட்டு இப்போ பாருங்கள் நாடு முழுக்க நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நீட்டு தேர்வுன்னு சொல்லி, அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த
பவர்ஃபுல் நீட்டு தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டு தேர்வுக்கு உண்டான கேள்வித்தாள்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதுகாத்து வைக்கணும் இல்லைங்களா. அப்படி என்ன பவர்ஃபுல் கேள்வித்தாள்ன்ட்டு பின்னாடி வர்த்தம் இருந்தாலும் பாருங்கள், அந்த பவர்ஃபுல்லான நீட்டு தேர்வுக்கு உண்டான கேள்வித்தாளை பவர்ஃபுல்லாக பாதுகாத்து வைக்கணும் இல்லைங்களா. ஆனால் பாருங்கள், பாதுகாத்து வைக்கலை, பேப்பர் லீக் ஆகிடுச்சான், ஏதோ வச்சுன்னு இருக்கிற இங்கு பேனால் வந்து இங்கு லீக் ஆகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாங்க. நீட்டு தேர்வோட கேள்வித்தாள் பாருங்கள் லீக் ஆகிடுச்சான். அப்படி லீக் ஆனதன் வந்த விளைவு தான் பாருங்கள், இதே போல் மார்க்கில் இடகுடமாக நிறைய மார்க்கெல்லாம் 718, 719 மார்க்கெல்லாம் வாங்கின மாதிரி குளறுபடி ஆனதுக்கு காரணமே பாருங்கள் இந்த பேப்பர் லீக் ஆனது தான் காரணம். மருதமலை படத்தில் ஒரு காய்கறி வியாபாரி சொல்கிற வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏங்க ஒரு பிச்சைக்காரன் எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்கிறான், அதை கூட உன்னால் பிடிக்க முடியல, அப்படி என்னத்தையும் நீ ட்ரைனிங் எடுத்து கீச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே வசனம் தான் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. மிக பிரபலமான ஒரு குளிர்பான கம்பெனி, எந்த கம்பெனி எந்த குளிர்பானம்னு நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மிக பிரபலமான ஒரு குளிர்பான கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியில் தயாரிக்கப்படும் அந்த குளிர்பானத்தோட எசன்ஸு, அந்த எசன்ஸை கூட பாருங்கள் வெளியே லீக் ஆதவாறு இத்தனை வருஷத்தில் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். ஒரு குளிர்பானம் தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற எசன்ஸையே பாருங்கள் அந்த நிறுவனம் பல வருடங்களாக வெளியே லீக் ஆகாதபடி பாதுகாத்து வச்சுருக்காங்களாம். ஆனால் பாருங்கள், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இந்த நீட்டு தேர்வோட கேள்வித்தால பாதுகாக்க முடியாமல் அசால்ட்டாக லீக் பண்ணிட்டோன்றாங்க. எப்படி ஆச்சுங்க இதே போல், எப்படி ஆச்சுன்னு சொல்லி விசாரணை குழு அமைச்சு விசாரிச்சுருக்காங்களாம். எப்படி நடந்ததுன்ட்டு அந்த விசாரணை குழு விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது தெரியும். இந்த ரிப்போர்ட்டுக்கு நடுவில் தான் பாருங்கள், 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்கு கொடுக்குறோம். இந்த கிரேஸ் மார்க் சம்பந்தமாக பாருங்கள் நாடு முழுக்க பத்தியறிய ஆரம்பிச்சுது. லட்சக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு எழுதிய இந்த நீட்டு தேர்வில் வெறும் 1563 மாணவர்களுக்கு மட்டும் எதுக்காக நீங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுக்கணும்னு சொல்லி நாடு முழுக்க பத்தி எரிஞ்ச கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதை அடுத்து பாருங்கள், 1563 மாணவர்களுக்கு கொடுத்த இந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணுறாங்க. ஏனென்றால் இந்த கிரேஸ் மார்க் வழங்குவது சம்பந்தமாக பாருங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்குது. வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே அது எப்படிங்க நீங்கள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெறும் 1563 மாணவர்களுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுப்பீங்கன்னு கேட்டதை அடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அந்த 1563 மாணவர்களுக்கு பாருங்கள் நீட்டில் மறுதேர்வு வைக்க போகிறாங்களாம். இந்த நீட்டு தேர்வு என்பதே கொடுமையானது, கோரமானது, அநியாயம், அக்கிரமமானது. அப்படி இருக்கிற அந்த தேர்வில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதப்பட்ட நிலையில் வெறும் 1563 பேர்களுக்கு மட்டும்தான் பாருங்கள் மறுதேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ பெரிய பாரபட்சங்க. முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. அப்படி நீட்டை எடுத்துதான் நாங்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் அங்கே இருக்க போகிறது கிடையாது. சரி, இந்த 1563 மாணவர்களுக்கு ரீநீட்டு மறுபடியும் பாருங்கள் மறுதேர்வு வைக்கிறாங்க. இப்போ வைக்கும் பொழுது அந்த மறுதேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்வி எப்படி இருக்குங்க, இதற்கு முன்பாக கேட்ட கேள்வியை விட ரொம்ப சுலபமான கேள்விகளை கேட்பாங்களா, இல்லை சுலபமான கேள்வி முன்னாடி கேட்டதில் இருந்து ரொம்ப கடுமையான கேள்விகள் கேட்பாங்களாங்க. ரெண்டாவது, இந்த 1563 மாணவர்களை பாருங்கள் ஒரு சிலர் எனக்கு மறுதேர்வு எழுதுவதற்கு விருப்பம் இல்லைங்க, இதற்கு முன்பாக நான் எழுதிய தேர்வில் வாங்கின மார்க்கே போதும், வாங்கின மார்க்கு போதும் இல்லைங்க, உங்களை நாங்கள் கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்கை நாங்கள் கட் பண்ணிவிட்டு மிச்ச மார்க்கு நீங்கள் எழுதிய தேர்வில் எவ்வளோ வாங்கினாலும் அவள் தான் கொடுப்போம், பரவாயில்லைங்களான்னு கேட்டால் பரவாயில்லன்னு சொன்னால் மறுதேர்வு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை இல்லைங்க, முன்னாடி வாங்கின மார்க் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மறுதேர்வு எழுதுவதன் மூலமாக எனக்கு அதிகப்படியாக மார்க் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது மறுதேர்வு அந்த மாணவர் எழுதலாம். வேண்டான்னு சொன்னால் கிரேஸ் மார்க் கழித்தது போக மிச்சம் எதுவோ முன்னாடி ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமில் நீட்டு தேர்வில் என்ன மார்க்கோ அந்த மாணவர் கணக்கில் போய் சேரும். மறுதேர்வு எழுதுவதற்கு எனக்கு விருப்பம்னு சொல்லி எந்த மாணவர்கள் மறுதேர்வு எழுதுகிறாங்களோ முன்னாடி வாங்கின மார்க்கை விட ரெண்டாவது மறுதேர்வில் வைக்கும்போது அதிகப்படியாக வாங்கும்பொழுது இதற்கு முன்னாடி இந்த 1563 மாணவர்கள் வாங்கின இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மறுதேர்வு வைக்கும்போது அவங்க அடிச்சின்னு போனாங்கன்னா மறுதேர்வு வேண்டான்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும், மறுதேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கட் ஆஃப் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாருக்கு சீட்டு அதிகமாக கிடைக்குங்க. நீட்டு தேர்வு என்பதே பாருங்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு பின்னப்பட்ட சூழ்ச்சி, அப்படி அவ்வளவு பயங்கரமான சூழ்ச்சிக்குள்ளே அதை விட படுபயங்கரமான சூழ்ச்சிகளை லிஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஏழை மாணவர்களுக்கு இந்த நீட்டு தேர்வு என்பது ஒரு வரம், வரப்பிரசாதம், உயிரே போனாலும் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் எடுக்க மாட்டோம். அந்த இடத்துல உயிரே போனாலும் சொன்னாங்களே தவிர யார் உயிர்னு சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஏன்னா நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு வரம், வரப்பிரசாதம் சொன்னாங்க இல்லைங்களா. எந்த ஏழை கையிலங்க 5, 6, 7, 8 லட்சம் இருக்குங்க. நீட்டு தேர்வு எழுத வேண்டும் என்று ஒரு மாணவர், ஏழை மாணவர் நினைத்தால் அந்த ஏழை மாணவர் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு நீட்டு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி நீட்டு தேர்வுக்கு ஒரு ஏழை மாணவர் ப்ரிப்பேர் ஆக வேண்டும் என்று சொன்னால் கோச்சிங் சென்டருக்கு போய் சேரணும். கோச்சிங் சென்டரில்
ஃப்ரீயாக தராங்களா? ஒவ்வொரு கோச்சிங் சென்டரோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி, சிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஒரு கோச்சிங் சென்டரில் பாருங்கள், நாங்கள் குறைந்தபட்சம் சொல்கிறோம், ஒரு வருஷத்துக்கு நீட்டு தேர்வுக்காக கோச்சிங் சென்டரில் போய் ஒரு மாணவர் சேர்ந்து படிக்கணும்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம், 2 வருஷத்துக்கு 4.5 லட்சம். 2024 நீட்டு தேர்வில் கலந்து கொண்டு எழுதிய அதிகப்படியான சதவீதத்தில் இருக்கிற மாணவர்கள் 2வது முறை, 3வது முறை, 4, 5வது முறை கூட பாருங்கள் முயற்சி பண்ணுங்காங்களாம், கோச்சிங் சென்டரில் போய் படித்து நீட்டு தேர்வு எழுதுகிற மாணவர்கள் ஒரு முறை ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே பாருங்கள், 2 வருஷத்துக்கு 4.5 லட்சம் ஒரு மாணவர் கட்டணும்னு சொன்னால், 4.5 லட்சம் கட்டி கோச்சிங் சென்டரில் படித்து போய் நீட்டு தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிட்டார்னு சொல்லும்போது மறுபடியும் போயிட்டு நீட்டு தேர்வு அட்டம்ப்ட் பண்ணணும்னு சொன்னால் மறுபடியும் கோச்சிங் சென்டரில் போய் ஒரு வருஷம் படிக்கணும், 2வது தடவை படிக்கும்போது 2வது தடவை ஃபீஸ் கட்டணும். சரி, 2வது தடவை ஃபீஸ் கட்டி போய் நீட்டு தேர்வு மறுபடியும் எழுதுறாரு, அப்பவும் பாருங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போயிட்டால் மறுபடியும் பாருங்கள் கோச்சிங் சென்டருக்கு வரணும், காசு கட்டணும், காசு கட்டிட்டு மறுபடியும் போய் தேர்வு எழுதணும், அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டால் மறுபடியும் கோச்சிங் சென்டர் வாங்க, கோச்சிங் சென்டருக்கு வாங்க, படிங்க, ஃபீஸ் கட்டுங்க, மறுபடியும் தேர்வு எழுதுங்க, தேர்வில் ஃபெயில் ஆகிட்டால் மறுபடியும் கோச்சிங் சென்டர் வாங்க. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரம் வரப்பிரசாதம். தலை கீழே நின்னாலும் நாங்கள் நீட்டை நடத்தியே தீருவோம், நீட்டு தேர்வு உயிரே போனாலும் ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த நீட்டு தேர்வுக்கு தேவைப்படுவது துட்டு, லட்சக்கணக்கில் கோடி கோடியாக வச்சுக்கின்னு லட்சக்கணக்கில் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆனாலும் அந்த மாணவனுக்கு லட்சக்கணக்கில் காசை கொட்டி கொடுக்கறதுக்கு எந்த பேரண்ட்ஸ் தயாராக கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்காங்களோ, அப்படி கோடிக்கணக்கில் காசு வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டருக்கு பணத்தை மட்டுமே கொட்டி கொடுக்குற பேரண்ட்ஸால் மட்டும்தான் பாருங்கள் தன்னுடைய மகனை மருத்துவ படிப்பில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவ்வளவு கெடுபடி பண்ணுற லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டரில் காசு கட்டி கோச்சிங் பண்ணுற அவ்வளவு கெடுபடியான அந்த நீட்டு தேர்வோட கேள்வித்தாள் அசால்ட்டாக லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ மட்டும் கேள்வித்தாள்கள் வெளியே போன நிலையில் மட்டும் அந்த உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ படிப்பு கெடுபடியாதா? அப்படி என்ன உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இதுவரைக்கும் நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் உருவாகியிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை இப்போது மத்தியில் ஆளுகின்ற மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியுங்களா? கேள்வித்தாள்கள் வெளியே போயிடுச்சு, அதனால் பாருங்கள் மார்க் வாங்கக்கூடாத நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, 712, 719 வாங்கிட்டாங்க, இது சாத்தியமே கிடையாது. ஸோ கேள்வித்தாள்கள் வெளியே போயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி வாங்கக்கூடாத மார்க்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, இப்போ கேள்வித்தாள்கள் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி இந்த குளறுபடிகள் நடந்த குளறுபடிகள் செய்யப்பட்ட அந்த மார்க்கில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ அந்த ரிசல்ட்டு எப்படிங்க 10 தினங்களுக்கு முன்பாக வெளியே வந்தது? ஏதோ மார்க்கில் குளறுபடி நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கேள்வித்தாள்கள் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லி ஈஸியாக சப்பக்கட்டு கட்டி எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் பாருங்கள், 10 தினங்களுக்கு முன்பாக ரிசல்ட் எதுக்காக முன்னாடியே அறிவித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல சொல்லுங்கள். என்டிஏவை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை, எல்லாருக்குமே தெரியும் நாடு முழுக்க அதிகப்படியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது 4ஜூன் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு தான். அப்படி நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு நாடு முழுக்க 10:05 சமயத்தில் சூட்டோடு சூட்டாக, கூட்டத்தோட கூட்டமாக, 10:11 நீட் ரிசல்ட்டையும் விட்டுலான்ட்டு எதுக்காக யார் சொல்லி பிளான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லுங்க. ஸோ மார்க்கு குளறுபடி ஆனதுக்கு காரணம் நாங்கள் கிடையாதுங்க, பேப்பர் லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீட்டு தேர்வு ரிசல்ட்டை எதுக்காக 10 தினங்களுக்கு முன்பாக யார் சொல்லி அறிவித்தாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. சொல்கிறாங்க யாருக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக, யாரை பாதுகாக்கிறதுக்காக, யாரை பாதுகாப்பை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக 10 தினங்கள் கழித்து வெளியே சொல்ல வேண்டிய இந்த நீட்டு ரிசல்ட்டை 10 தினங்களுக்கு முன்பாகவே தேர்தல் ரிசல்ட்டோடு சேர்த்து ஏன் சொன்னீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா மாணவர்கள்? கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கே இப்படி கேட்டால் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய நீட்டு தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நீட்டு தேர்வில் பாருங்கள் கொடுமை. குஜராத்தில் ஒரு மாணவி போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்களாம், போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க பாருங்கள் நீட்டு தேர்வில் பாஸ் ஆகியிருக்காங்க. எப்படி இது எப்படி இருக்கு? குஜராத் ஸ்டேட்டில் போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டு பாருங்கள், அதே போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டு நீட்டு தேர்வில் பாஸ் ஆகிறாருன்னு சொல்லும்போது இது எப்பேற்பட்ட பயங்கரமான தேர்வாக இருக்கும். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஆனால் இதற்கு முன்னாடி மருத்துவம் படித்து கொண்டிருந்த மருத்துவ மாணவர்களை குறித்து என்ன சொன்னாங்க? ஏங்க மக பண்ண வைக்கிறீங்க, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி ஒரு கேள்விக்கு பதிலை இப்படி தான் எழுதணும், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் சொல்லணும், இந்த கேள்விக்கு தான் பதில் பதில்னு ஏங்க இந்த மாதிரி மக பண்ணுற கொஸ்டின் ஆன்சரையே சொல்லி கொடுத்துனுக்குறீங்க? இதெல்லாம் ஒரு மருத்துவ படிப்பாங்க, நாங்கள் கொண்டு வரோம் பாருங்கள் நீட்டு தேர்வு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ நீட்டு தேர்வுக்கு தேவைப்படுகின்ற கோச்சிங் கொடுக்குறாங்கல்ல அந்த கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டரில் கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொடுக்காம என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? பாப்கா பேட்டா லெசனோட பேர் ஹிந்தியில், பாப்கா பேட்டா ஏ கௌமே ஏ கிசான் ரஹதாத்தா. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரஹன்ற வார்த்தை வாயில் வராது, ரகு தாத்தான்னு சொல்லும்போது ரகு தாத்தா இல்லைப்பா ரஹதாத்தா, ரகு தாத்தா ரகு இல்லைப்பா ரஹ ஹே ஹே, இங்கேருந்து உள்ளேந்து வரணும் ஹே ஹேன்னு
அதே மாதிரி சொல்லி கொடுக்க போறாங்க. கோச்சிங் சென்டர்ல கோச்சிங்காக போற மாணவர்களை ஒரு கோச்சிங் சென்டருக்குள்ள உள்ள வச்சு இந்த கேள்விக்கு தான்ப்பா பதில், இதான்ப்பா பதில், எழுது 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 சொன்னதையே சொல்லி 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 திருப்பி 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 சொல்லி கொடுத்து தானே அந்த மாணவரை தயார் பண்ண போகிறாங்க நீட்டு தேர்வுக்கு. அது மக்கப்பா அப்படின்ற ஒரு பட்டியலில் வராதா? சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் சேராதா? சேராது. ஏன், லட்சக்கணக்கில் காசு கட்டுறாங்க இல்லைங்களா ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு மாணவர், அது அந்த மாதிரி பட்டியலில் போய் சேராது, இஸ் ஸ்பெஷல் லிஸ்ட்டில் போய் சேரும். மறுபடியும் பாருங்கள், ஓட்டப்பந்தயம் உதாரணத்தையும் இந்த இடத்துல காட்டலாம். ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்கன்னு சொல்லும்போது 10 பேருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அதுதான் நியாயமான ஓட்டப்பந்தயம். ஆனால் பாருங்கள் நீட்டு தேர்வில் எப்படிங்க, அதில் ஒரு கடினம் என்ன அப்படின்னா சிலருக்கு அதற்கான வாய்ப்பு எது இருக்கும், எதை அவங்களால சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கடினம் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஓட வேண்டிய ரேஸ் ஒன்று தான். ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டமில் படித்த ஒரு மாணவர் நீட்டு தேர்வுக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த நீட்டு தேர்வுக்குள்ளே கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டமில் சம்பந்தமான லெசன்ஸை குறித்து கேட்க போகிறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. அப்போ என்னங்க, சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் சிஸ்டமில் படித்த லெசன் சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்களான்னு கேட்கலாம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வருகின்ற கேள்வி அதிகப்படியாக கேட்குறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த நீட்டு தேர்வில் கேட்கப்படுகின்ற சில கேள்விகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்வியை கூட பாருங்கள் கேட்குறாங்க. பி பிளாக் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், அந்த கேள்வி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே வராத கேள்வி. அப்போ ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாலேயே ஃபேஸ் பண்ண முடியாத நீட்டு தேர்வு சிலபஸில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த பி பிளாக் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸை சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸாலேயே ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, அப்போ எப்படிங்க ஸ்டேட் போர்டு சிலபஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டால் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு மாணவர் இந்த நீட்டு தேர்வில் கேட்கப்படுகின்ற இந்த மாதிரி கேள்வியை ஃபேஸ் பண்ணி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆக முடியும்? அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்குறாங்களா? ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களா? அப்போ ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்ற வேண்டியதானே, லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியதுன்னா சிபிஎஸ்இ என்சிஆர்டிக்கு நிகராக அப்படின்ட்டு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல என்னங்க இதெல்லாம் ஒரு உதாரணமானு கேட்காதீங்க, உதாரணத்துக்காக கேட்குறோம். இப்போ ஒரு மனுஷன் பாருங்கள், செருப்பு கடைக்கு போயிட்டு செருப்பு வாங்குறாருன்னு சொல்லும்போது கால அளவு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே செருப்பு வாங்குவாங்க, இல்லை செருப்பை வாங்கிடுவோம், செருப்பை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலை யாராவது குறைச்சிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இவங்க கொண்டு வந்த இந்த நீட்டு தேர்வுன்ற ஒரு சிஸ்டம். சமுதாய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள், எப்போ வியாபார சந்தை ஆக்கினாங்களோ அன்றைக்கே அந்த இடத்துல கல்வி போய் இதுதான் இருக்குது. அதுவும் அதிகப்படியாக இந்த மருத்துவ படிப்பு வியாபார சந்தையாக மாறியதற்கு காரணமே பாருங்கள் அந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு கொள்ளையின் மூலமாகத்தான் இருக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கில் காசு கட்டி தன்னோட பிள்ளைய கோச்சிங் சென்டருக்கு அமைச்சு டாக்டர் ஆக்கிடுவாங்க. இல்லாதவங்க உயிரே போனாலும் மீட்டெடுக்க மாட்டோம். நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த காணொலிக்கு நடுவில் கேட்ட அதே கேள்வி தான் இங்கேயும் நம்ம கேட்குறோம். நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பாக பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த மருத்துவ சீட்டு மூலமாக படித்து வெளியே வந்த மருத்துவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல். நீட்டு தேர்வு வந்ததற்கு பிறகு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து கோச்சிங் எடுத்து அந்த கோச்சிங் மூலமாக நீட்டு தேர்வை ஃபேஸ் பண்ணி நீட்டு தேர்வின் மூலமாக செலக்ட் செய்யப்பட்ட அந்த மருத்துவர்கள் எப்பேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை கொடுக்க முடியுங்களா? நீட்டுக்கு முன்பும் நீட்டுக்கு பின்பும் அப்படின்ற கொடுக்குற அந்த பட்டியலுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம், நீட்டு தேர்வுக்கு முன்பாக உருவான மருத்துவர்கள், அதுவும் பாருங்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதித்தாங்க, நீட்டு தேர்வின் மூலமாக உருவான மருத்துவர்கள் எவ்வளவு எப்பேற்பட்ட உலக சாதனை படைத்தாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை இப்போதுள்ள ஆளும் மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு புரியும்படி தெளியும்படி பட்டியலை கொடுத்துட்டாங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? ஸோ பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட்டு, நீட்டு தேர்வு எழுதி நீட்டு தேர்வு மூலமாக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் எவ்வளவு பேர் உருவாகி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பட்டியலை பார்த்துட்டு மக்கள் சொல்லட்டும் நீட்டு தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்று. மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போட்டால் தானே கவுன்சிலர் சீட்லேருந்து பிரைம் மினிஸ்டர் பதவி வரையும். ஸோ மக்கள் முடிவு பண்ணுறது தப்பு இல்லை இல்லைங்களா? தப்பே கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா நீட்டு சம்மந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் மீண்டும் ஒரு காணொலி நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.